நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்று வரைக்கும் நம்ம அந்த எட்டுக்குடையவன் என்று சொல்லப்படக்கூடிய அஷ்டமாதிபதி கிரகம் 12 வீடுகளில் எந்த நிலைமையில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்த்துவிட்ட நிலையில் இப்போது ஒரு ஜாதகத்தின் மிக முக்கியமான மூன்று தூண்களில் ஒன்றான பெருங்கோணாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 9 பாக்கியாதிபதி கிரகம் 12 வீடுகளில் எத்தகைய நிலைமையில் இருந்தால் எந்த பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாகவே பாக்கியாதிபதி கிரகம் மிக மிக முக்கியமான ஒரு கிரகம், தந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம். தந்தை இன்றி நாம் இல்லை. ஆக ஒரு கேந்திரம் தாயை குறிப்பதாகவும் ஒரு கோணம் தந்தையை குறிப்பதாகவும் அமைகின்ற ஒரு நிலையில இருக்கும். இதுவே வந்து கேந்திர கோணங்கள் இணைவதால் தான் யோகங்கள் கிடைக்கும் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு கோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் இணைவதே மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறதான் ஒரு தன்மை. அதனுடைய பேசிக் அடிப்படையில் தான் தாயை குறிக்கக்கூடிய 4 இடமும் 9 குறிக்கக்கூடிய கேந்திராதி அப்பாவை குறிக்கக்கூடிய இடத்த 9 அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதாவது எந்த ஒரு நிலையிலும் முரண்பட்ட சில அமைப்புகள் இணைவதன் மூலம் ஒரு நல்ல விளைவுகள் ஏற்படுகின்றன அப்படிங்கிற தன்மை. ஆகவே ஒரு மனிதன் எத்தகைய பாக்கியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அடைவான், அதை எவ்வாறு அனுபவிப்பான் அப்படிங்கிற ஒரு சுப நிலைகளை நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமான தன்னுடைய மூத்தவர்களை முன்னோர்களை அவர்களுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியுமா இயலாதா என்பதை பற்றிய சில விஷயங்கள், பூர்வீக இடங்கள் சொந்த ஊர் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வீக இடங்களை குறிக்கக்கூடிய இடம், அனைத்து நிலைமைகளிலும் லக்னத்திற்கு அடுத்து அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். லக்னமே ஒரு மனிதனுடைய கௌரவ நிலைகள் மனது போன்ற விஷயங்களை குறிக்குது இல்லையா. அப்போ அந்த கௌரவம் மனது போன்ற விஷயங்களை அவர் எவ்வாறு செயல்படுத்துகிறார், அதை தக்க வைத்துக் கொள்கிறாரா இல்லையா, அல்லது ஒரு மின்னலை போல் அவருக்கு தற்காலிகமாக ஒரு அந்தஸ்து கௌரவம் கிடைக்கிறதா. பாக்கியாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு அந்தஸ்து கௌரவம் ஒரு நல்ல விதமான அமைப்புகளில் இருக்கும், நீடித்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் தசாபக்திகளில் மிகப்பெரிய அளவில் செயல்படக்கூடியதாக இருக்கும். இத்தகைய பாக்கியாதிபதி எந்த ஒரு தன்மையில் 12 வீடுகளில் பலன் தருவார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கோணத்திற்கு சுபர் அதிபதியாக வேண்டும், கேந்திரத்திற்கு பாவர் அதிபதியாக வேண்டும் என்பது ஒரு மிக மிக முக்கியமான தத்துவம் ஜோதிடத்தில். இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்படையாக சில விஷயங்கள்லாம் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்படலை. நம்முடைய அறிவிற்கும் ஞானத்திற்கும் ஏற்றாற் போல நாம் சில நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் ஜோதிடத்துடைய ஒரு அமைப்பு. இங்கே ஜோதிடம் என்பது தினசரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து கொண்டே போகக்கூடிய காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அடிப்படை விதிகள் மட்டும்தான் மாறாது, வேறு சில விதிகள்லாம் கண்டிப்பாக மாறிக்கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையில் இப்பொழுது நான் என்னுடைய மிக நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு சொல்லுகின்ற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய நல்ல விதமாக இருக்கும். அந்த அமைப்பின்படி 9 இடம் பாக்கியத்தை குறிக்கின்ற இந்த 9 இடத்திற்கு சுபர் அதிபதியாகிறது ஒரு கொடுத்து வைத்த தன்மையை கொடுக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விடுவதில்லை. அவர் யாராக இருந்தாலும் மகாராஜாவாக இருந்தாலும் அவருக்கும் குறைகள் இருக்கும். ஆண்டவனுக்கே குறைகள் உள்ள ஒரு சாஸ்திரம் ஒரு அமைப்பு தான் இது. ஆகவே நம்முடைய ஜாதகத்தில் பாக்கிய அமைப்புகள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகு இப்போது நான் சொல்லப்போகின்ற சில விஷயங்களை ஒத்து பார்க்கும்போது பலன்கள் வந்து சரியான ஒரு அமைப்பில் இருக்கும். அப்போ பாக்கிய அதிபதி என்கின்ற கோணாதிபதியாகிய ஒரு கிரகம் எத்தகைய நிலையில் இருக்க வேண்டும், பாவத்பாவகத்தின் அமைப்பின்படி ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் இருக்கும்போது ஒரு நல்ல விதமான பலன்களை தரும் என்கின்ற அதன் அடிப்படையில் 9 லக்னத்தில் இருப்பது அதிர்ஷ்ட நிலையாக கருதப்படுகிறது. 5-9 1-5-9 என்கின்ற ஒரு முக்கோணத்தின் அடிப்படையில் இவர்கள் மூவரும் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அது நல்ல விதமான ஒரு பலனை தரும். பாவகிரகங்களாக இருந்தால் பலன் கொஞ்சம் குறைவு, சுபகிரகங்களாக இருந்தால் பலன் கொஞ்சம் அதிகம். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே ஆதிபத்திய ரீதியில் காரக ரீதியில் 9 அதிபதி பாவராக இருந்து லக்னத்தோடு தொடர்பு கொள்வது நல்லதில்லை, அவருடைய காரக அமைப்புகளை செய்வார். அதே நேரத்தில் பாக்கியாதிபதி 9 அதிபதி ஆதிபத்திய ரீதியில் நன்மைகளை செய்வார். என்ன நன்மைகள்?